வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஐபிஎல்லில் பிஸியாக இருக்கும் தோனி முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு எதிராக சுமார் 150 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு தொடுத்துள்ளார். நாட்டின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்றான அமரப்பள்ளி குரூப் நிறுவனம் தற்போது மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் உள்ளது. சொல்ல போனால் வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளித்தபடி முழுமையாக வீடு கூட கட்டித்தர முடியாத நிலையில் இந்த நிறுவனம் உள்ளது. அமரப்பள்ளி நிறுவனத்திற்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்த தோனிக்கு ஒப்பந்தம் செய்தபடி பணத்தை அளிக்காத காரணத்தினால் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த ஒப்பந்தம் படி சுமார் 150 கோடி ரூபாயை அமரப்பள்ளி வழங்க வேண்டும். இந்த நிறுவனம் தோனி, கே எல் ராகுல், புவனேஸ்வர் குமார் மற்றும் டூப்ளிசிஸ் ஆகியோரை நிர்வாகம் செய்து வருகிறது. இந்த நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமரப்பள்ளி நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளது. இதில் அமரப்பள்ளி பிராண்டிங் மற்றும் மார்க்கெட்டிங் செய்ததற்கான பணத்தை அளிக்கவில்லை என்று 200 கோடி ரூபாய் கோரி வழக்கு பதிவு செய்துள்ளது. அமரப்பள்ளி நிறுவனத்திற்கு சுமார் 6-7 வருடங்களாக தோனி பிராண்ட் அம்பாசிடராக இருந்துள்ளார். கடந்த 2016 ஏப்ரல் மாதத்தில் இந்த நிறுவனத்துடனான ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினார் தோனி. இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட அமரப்பள்ளி வாடிக்கையாளர்கள் பலர் ட்விட்டரில் தோனியை டேக் செய்து நிறுவனத்தை வருத்தெடுத்தனர். 2016 இந்திய கிரிக்கெட் அணியில் இருந்து அனைத்து வீரர்களும் நொய்டாவில் இருக்கும் அமரப்பள்ளி ட்ரீம் வெளியிடத்தில் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான டிசைன் அபார்ட்மெண்ட்டை வழங்கியது. இதில் தோனிக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வில்லாவும் மற்ற வீரர்களுக்கு 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வில்லாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐபிஎல்லில் பிஸியாக இருக்கும் தோனி முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு எதிராக சுமார் 150 கோடி ரூபாய் கேட்டு வழக்கு தொடுத்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.